நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு அரங்கேற்றம். ஒரு உன்னதமான கல் அதை விடாம பட்டை தீட்டும் பொழுது அது வைரமா ஜொலிக்குது. அது போலதான் ஒரு கலைய பயிலும் கலைஞனும். ஹார்ட் விடாமுயற்சி பேஷன், இதன் மூலமா ஒரு கலைய கத்துக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பட்டை தீட்டப்பட்டு வைரமா மின்னணும். அப்படி முதல் முறையா வைரமா மேடையில மின்னும் அந்த தருணம் தான் அந்த கலைஞனுடைய அரங்க பிரவேசம் அல்லது அரங்கேற்றம். அந்த நிகழ்வு நிச்சயமா அந்த கலைஞனுக்கு என்றென்றும் தன்னுடைய வாழ்நாள்ல ரொம்ப முக்கியமான, என்றென்றும் ஞாபகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா அமைஞ்சு போகுது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை அசை போடும் நிகழ்ச்சி தான் இது அரங்கேற்றம். நிகழ்ச்சியில நாம சந்திக்க போறது ஒரு வெரி யங் டான்சர் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்ரீ ரம்யா. அரங்கேற்றம் நிகழ்ச்சியில நாம ஸ்ரீ ரம்யாவை சந்திக்க இருக்கோம். ஹாய் ஸ்ரீ ரம்யா. ஹலோ. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இன்னைக்கு உங்களுடைய அரங்கேற்ற நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததற்காக நான் பெப்பர்ஸ் டிவியை தேங்க்யூ சொல்லிக்கிறேன். மை குரு ஸ்ரீமதி பத்மா எஸ் ராகவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் மேக்கிங் மீ இன் டு வாட் ஐ ஆம் டுடே. ரங்கப்பிரவேசம் அப்படின்னா ரங்கத்தில் பிரவேசம், யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டு ஸ்டேஜ். And I was 9 years old when I did my arangetram. Arangetrathukku appuram na nariya edathila perform pannirken, adnala enakku titles, rendu titles vandirukku, Yuvashree Kala Bharathi, Taruni Kala Vipanchiyum. CCRT scholarship from the government of India also kadachirukku. Idukkella kaaranam Padma Miss tha. I owe all of this to Padma Miss and also to my parents for supporting me. For without them, na ippo inga iruka maten. Nice. Thank you. So ippo ungalaoda arangetramla neenga first pannad enna? I started off with Mudakaratha Modakam. It's an excerpt from Ganesha Pancharatnam. Adukku appuram traditionala Tishta Alari Poola panna. So அது ஸ்டார்டிங் டான்ஸ் மார்க்கத்திலேயே ஸ்டார்டிங் வந்து அல்லாரிப்பூ. அதனால பத்மா மிஸ் எனக்கு அல்லாரிப்பூ அல்லாரிப்பூ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ முதாகராத மோதக்கமோட அல்லாரிப்பூ வாஸ் இன்டர்ட்வைன்ட். ஸோ லெட்ஸ் வாட்ச் தட் நவ. ஃபர்ஸ்ட் ஐட்டம் அலாரிப்பு, ரொம்ப அழகா அலாரிப்பு அப்படின்னா மலர்றது அப்படிங்கிறது போறது. ஸோ ரொம்ப அழகா ஸ்டேஜ்ல நீங்க வந்து மலர்ந்து இருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்க பண்ணது என்ன? அதுக்கப்புறம் ஜத்தீஸ்வரம்.
இந்த ஜத்தீஸ்வரம் வந்து வராளி ராகத்துல கம்போசர் வந்து வித்வான் மதுரை ஸ்ரீ என் கிருஷ்ணன். ஸோ நீங்க மதுரை ஸ்ரீ என் கிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பெரிய மியூசிக் லெஜெண்ட் அண்ட் டான்ஸ்க்காக ஒரு கம்ப்ளீட் மார்க்கம் பண்ணியிருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அ மியூசிஷியனா இருந்து டான்ஸ்க்கு கம்போஸ் பண்ணவர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் அவருடைய கம்போசிஷன் ஜத்தீஸ்வரம் வராளி ராகத்துல இப்ப பார்க்கலாம். நிகழ்ச்சியில நம்ம ஸ்ரீ ரம்யாவினுடைய அரங்கேற்ற நிகழ்வை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்திர ஸ்துதி, அதை தொடர்ந்து உங்களுடைய அரங்கேற்ற முடிய சென்ட்ரல் பீஸா. நான் வந்து சண்முக பிரியா ராகத்துல கோலமயில் வாகனனே சொல்லிட்டு வர்ணம் பண்ணேன். திஸ் இஸ் இன் பிரேஸ் ஆஃப் லார்ட் முருகா. எனக்கு வந்து என்னோட குலதெய்வம் வந்து லார்ட் முருகா தான். ஸோ அவரை போற்றி ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்கு வந்து பத்மா மிஸ் வந்து என்னோட வயசுக்கு தகுந்தாப்புல என்னோட விஷ் தகுந்தாப்புல சண்முக பிரியா ராகத்துல இந்த வர்ணம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுடைய அந்த அரங்கேற்றம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல்ங்கிறது நீங்க பேசும்பொழுதே புரியுது. ஸோ இப்போ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வர்ணம் பார்க்கலாம். Mm-hmm.
மயில் வாகனமே. ரொம்ப பல ஆண்டுகளா இந்த ஃபீல்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்படுற ஒரு வர்ணம், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் திகட்டாம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா எவர்கிரீனா இருந்துட்டு இருக்கு. சோ அதுக்கு அடுத்ததா நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு அடுத்ததா காடஸ் துர்காவை போற்றி துர்கே துர்கேன்னு ஒரு கிருதி பண்ணியிருந்தேன். இதில் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் திங்னா அதோட என்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட் மெட்டில் வரும், தக்கு தக்கிட்டோட மெட்டில் வரும். யூஸ்வலாக இது குரூப்பில் தான் இந்த ஃபைட் துர்கா வித் த அசுரா பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு பத்மா மிஸ் வந்து சோலோவாக சொல்லி கொடுத்தாங்க. அதில் அந்த கிருதியில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அந்த என்ட்ரி எப்படி அமைஞ்சதுங்கிறத இப்போ பார்க்கலாம். துர்கே துர்கே. ஸ்ரீ ரம்யாவினுடைய அரங்கேற்றம் எப்படி எல்லாம் நடந்தது, அதுக்கு அவங்க எப்படி எல்லாம் உழைச்சாங்க, எப்படி எல்லாம் அந்த ஐட்டம்ஸ் கத்துக்கிட்டாங்க, இப்படி பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாடல் இல்லையா, அண்ட் அப்படியே மனசுல நிக்கக்கூடிய ஒரு பாடல். சோ அடுத்த படியா நீங்க என்ன பண்ணீங்க? இதுக்கு கான்ட்ராஸ்டா கொஞ்சம் லைட்டா கியூட்டா ஒரு பதம் பண்ணியிருந்தேன், ராதா சமேதா கிருஷ்ணா. இது ரொம்ப பாப்புலரான கிருதி யமன் கல்யாணியில. ராதாவும் கிருஷ்ணாவும் சேர்ந்து மூவ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூஸ் பண்ணி, ரொம்ப சிந்தனை கொடுத்து பத்மா மிஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அழகா. அது பார்த்து ரசிக்கிறவங்களுக்கும் அது பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கும் அதே ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த ஐட்டம் நாமளும் பார்க்கணும், நாமளும் ரசிக்கணும், சந்தோஷப்படணும்.
அரங்கேற்ற நிகழ்வுல ரொம்ப அழகான முத்தான ஐட்டம்ஸ் ஒன்னொன்னும். சோ கடைசியா நீங்க பண்ணது என்ன தில்லானா? நான் கன்க்ளூட் என்னோட பர்ஃபார்மன்ஸ கன்க்ளூட் பண்றதுக்கு சிம்ஹேந்திர மத்தியம ராகத்துல தில்லானா பண்ணேன். தட் இஸ் ஆல்சோ இன் பிரேஸ் ஆஃப் லார்ட் முருகா. அண்ட் this piece was also composed by Vidwan Madurai Sri and Krishna. So Simendra Madhyamam Ragathila Amanja Sri Ramyavinudaiya Arangetrathinudaiya kadaisi performance paakalam. பயணம் அண்ட் அந்த 9 வயசுல எந்த அளவுக்கு நீங்க வைப்ரண்டா ஸ்டேஜ்ல இருந்திருக்கீங்கங்கறத பாக்கும்போது தெரியுது. தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் இன்னமும் உங்களுடைய நடன பயணம் மென்மேலும் உயரணும். மை பிளஷர் டு ஹேவ் பீன் ஹியர் அண்ட் ஐ ஒன்ஸ் அகைன் தேங்க் பெப்பர்ஸ் டிவி ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்ரீதேவியோட இந்த அரங்கேற்றம் டாக் பத்தி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரண்ட்ஸும் என்னோட குரு பத்மா மிஸ்ஸும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்கள இல்லாம as I said before I would not have been who I am. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீ ரம்யாவினுடைய அரங்கேற்ற நிகழ்வை நாம பார்த்து ரசிச்சோம். இதே போல உங்களுடைய அரங்கேற்றமும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். program@peppersTV.com இதுக்கு உங்களுடைய பயோடேட்டாவை நீங்க இமெயில் பண்ணுங்க, இல்லனா 9444129914 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். நிச்சயமா என்னோட இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். இதே போன்ற இன்னொரு வண்டர்ஃபுல்லான ஆர்டிஸ்டோட மீண்டும் அடுத்த வாரம் இதே அரங்கேற்றம் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். Have a great day.